आनंद सदगुरु साईनाथ महाराज की जय। ओ சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 41வது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. சாயி கதையின் மகிமை எத்தகையது என்றால், அதை எவ்வளவுதான் கேட்டாலும் போதும் என்ற எண்ணம் தோன்றாது. ஸ்ரோதாக்கள் கதையின் முதல் பாகத்தின் தொடர்ச்சியை கேட்க மிகவும் அக்கறையுடன் இருக்கலாம். இப்படி அவர்கள் கதாமிருத பானத்திற்காக ஆவலுடன் இருக்கும் பொழுது மேலும் நிச்சலமான ஏகாக்கிர மனத்துடன் ஸ்ரத்தையுடன் கேளுங்கள் என்று பிரார்த்திப்பது எதற்கு? முதலிலிருந்தே அவர்கள் ஸ்ரத்தை காண்பிக்கவே செய்கிறார்கள். தன் உண்மையான குருவின் மகிமையை கானம் செய்தால், ஸ்ரவணம் செய்தால் சித்த விருத்தி நிர்மலமாகிறது. திடமான தியானம் மற்றும் நாமஸ்மரணையினால் ஆனந்தம் கொடுக்கும் திருவுருவம் கண்முன் தோன்றுகிறது. சென்ற அத்தியாயத்தில் ஒருவரது விரத உத்தியாபனை விதிப்படி எப்படி பூர்த்தியானது என்பதை காட்சிகள் சகிதம் கூறப்பட்டது. இப்படியே சாயியின் ஒரு படம் அகஸ்மாத்தாக சமயத்திற்கு சரியாக எப்படி வந்து என் சங்கல்பத்தை பூர்த்தி செய்தது என்ற கதையை இப்பொழுது கேளுங்கள். ஒரு ஹோலி பண்டிகை தினம் சாயி என் ஸ்வப்னத்தில் நான் இப்பொழுது சாப்பிட வருவேன் என்று சொல்லி என் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றிய கதையை இப்பொழுது மிகவும் விரிவாக சொல்வேன். பாபாவின் அந்த படம் சரியான சமயத்திற்கு வந்த அதிசயத்தை இப்பொழுது ஸ்ரத்தையுடன் கேளுங்கள். அலி முகமது அக்கதையை சொன்னபொழுது மிகவும் ஆச்சரியமாக தோன்றியது. இது அத்தியந்த வினோதம் நிறைந்த லீலை என்று தெளிவாயிற்று. அவர் அந்த ஹோலி தினத்தில் மத்தியானம் நாங்கள் சரியாக போஜனத்திற்கு அமரும் சமயத்தில் படம் ஒன்றை கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்தினார். இது முன்கதை. இப்பொழுது ஸ்ரோதாக்கள் சாயியின் பாவன சரிதத்தில் பிறகு நடந்ததை அமைதியுடன் கேளுங்கள். இந்த ரசம் நிரம்பிய கதையை கேட்க ஸ்ரோதாக்கள் ஸ்ரத்தையுடன் இருப்பார்கள். இப்பொழுது சொல்பவன் சாயி சரணங்களில் லீனமாகிவிட்டிருக்கிறான். சாயி சரித்திரம் மகிமை பொருந்தியது. பரோபகாரமே உருவெடுத்த சாயி பரோபகாரத்திற்காக தம் சரீரத்தை விநியோகித்தார். அவர் சதா விரோத பாவம் இல்லாமல் நல்ல காரியங்கள் மட்டுமே செய்து வந்தார். நல்லது கெட்டது எவ்வித சூழ்நிலையிலும் ஷரீரம் சம்பந்தப்பட்ட கர்மங்கள் ஷரீரத்தை விடுவதில்லை. ஆனால் மனோவிருத்தியை பிரேமையுடன் குரு சரணங்களின் அருகில் திருப்பினால் அப்பொழுது அந்த குரு தம் பக்தர்களின் யோக சேமத்தை ஒவ்வொரு கணமும் எப்படி பார்த்து கொள்கிறார் என்ற உத்தமமான அனுபவம் கிடைத்தது. இத்தகைய நிலை வேண்டினாலும் கிடைக்காது, ஆனால் குரு கிருபையின் பலத்தினால் கிடைத்தது. மிக பெரிய முயற்சியினால் கூட கிடைக்காது. அதை குருவை ஆராதித்தாலேயே பெற முடியும். துரபிமானத்தினால் பாபாவை பரீட்சை செய்ய வந்தவர்கள் எல்லாம் அபிமானம் நீங்கி தர்ஷனாந்தத்தில் சுகப்படுவார்கள். ஸ்ரீ எஸ் எஸ் ஔதாரியம், அதாவது வாரி வழங்குதல், ஞானம், சாந்தி, வைராக்கியம், இந்த ஷட் குணங்கள் நிரம்பிய சாயி நாராயணன் போல இருந்தார். நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள்! சைத்தன்யமே உருவெடுத்த இந்த சாயி எவ்வித பூஜார்ச்சனைகளும் இல்லாமலேயே நமக்கு அவரது தர்சனத்தை கொடுப்பார். பக்தி மூலம் பகவானை காண் என்பார். நமக்கு பக்தி இல்லை, ஆனால் இந்த சாயி மகானுபாவன், தீனர்கள் மேல் தயை காண்பிப்பார். அலி முகமது அங்கே சொன்ன முழு சம்பவத்தையும் ஸ்ரோதாக்கள் கேட்டால் சாயி லீலையின் மகாத்மியம் மற்றும் அவரது சக்தி தெரியவரும். ஒரு தினம் பம்பாய் நகரத்தில் வழியில் போகும் பொழுது
மனோகரமான படங்களை விற்கும் வியாபாரியை கண்டேன். மகாத்மாக்கள், அவுளியாக்கள், சத்புருஷர்கள் இவர்களின் அநேக விதமான அழகிய படங்களை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தேன். ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருந்த பொழுது இந்த படம் பிடித்தது. இதுதான் எல்லாவற்றையும் விட கவர்ச்சிகரமாக இருந்தது. மேலும் அவர் என் ஆராத்திய தெய்வம். எனக்கு முதலில் இருந்தே சாயி என்றால் இஷ்டம். அந்த படத்தை நான் நன்றாக பார்த்து வாங்க வேண்டும் என்ற ஆவல் தோன்றியது. அதன் விலையை சந்தோஷமாக கொடுத்தேன். இந்த படத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சுவரில் மாட்டி வைத்தேன். தினமும் மிக்க மகிழ்ச்சியுடன் தர்சனம் செய்து வந்தேன். எனக்கு பாபா மேல் மிக்க பிரேமை. உங்களுக்கு படத்தை கொடுக்க 3 மாதம் முன்பே நினைத்தேன். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் என் மைத்துனர் வீட்டில் இருந்தேன். என் மைத்துனர் பெயர் நூர் முகமது பீர்பாய். என் கால் வீங்கி சஸ்திர சிகிச்சை நடந்தது. அவ்வித சூழ்நிலையில் நான் 3 மாதங்கள் அங்கேயே இருந்தேன். 3 மாதங்கள் என் வீட்டில் யாரும் இல்லை. அதனால் பிரசித்தமான பாபா அப்துல் ரஹ்மான் மௌலானா சாஹெப், முகமது ஹுசைன், சாயிபாபா மற்றும் தாஜுதீன் பாபாவின் படங்கள் அந்த இடத்தை விடவில்லை. நான் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த படங்களுக்கு 7.5 நாட்டு சனி பிடித்தது. கஷ்டகாலம் எதற்கு வந்தது? எந்த வஸ்துவானாலும் சரி, அது உற்பத்தியானால் அதற்கு நாசம் நிச்சயம். இவ்வித சூழ்நிலையில் சாயியின் படம் மாத்திரம் அவைகளிலிருந்து எப்படி தப்பியதோ என்ற விஷயம் இன்று வரையிலும் எனக்கு யாரும் சொல்லாமலேயே போனது. இக்கதையை முழுவதும் கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும். முடிவில்லாத அவர் லீலையை கண்டு ஸ்திர சராச்சரங்களில் சாயியின் வியாபகத்தை தெரிந்து கொள்வீர்கள். பாபா அப்துல் ரஹமான் என்ற சாதுவின் சின்ன படத்தின் பிரதியை முகமது ஹுசைன் தாரியா என்ற பிரசித்தமான பெயருள்ளவர் எனக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு கொடுத்ததால் நான் அதை என் மைத்துனருக்கு கொடுத்தேன். ஏனென்றால் அவர் பாபா அப்துல் ரஹ்மானுக்கு அங்கிதமானவர். அந்த பிரதி 8 வருஷங்கள் வரை அவரது மேஜை டிராயரிலேயே இருந்தது. ஒரு முறை எதிர்பாராமல் அதை பார்த்து பம்பாய் மார்க்கெட் எடுத்து போய் அப்துல் பாபாவின் படம் போல் பெரிதாக ஆள் ஆகிருத்தியில் ஆயில் சித்திரத்தை அழகாக வரைய செய்தார். அதை எடுத்து போய் அவருக்கு பரிசாக கொடுத்தால் மகிழ்வார் என்று நினைத்தார். அந்த சித்திரத்தின் நகல்களை எடுத்து ஆப்தர்களுக்கு, இஷ்டர்களுக்கு கொடுத்து அதில் ஒன்றை எனக்கு கொடுத்தார். நான் அதை சுவரில் மாட்டினேன். பிறகு மிக அழகிய அந்த படத்தை அப்துல் ரஹ்மானின் தர்பாரில் நூர் முகமது அந்த சாது பாபாவிற்கு சமர்ப்பிக்க தயாரானார். ஆனால் அப்படத்தை பார்த்தவுடனேயே அப்துல் ரஹ்மான் மிகுந்த கோபாவேசத்துடன் அவரை அடிக்க வேண்டி எழுந்தார். அவமானப்படுத்தி அங்கிருந்து உதைத்து விரட்டினார். அதனால் அவர் முகம் சின்னதாகிவிட்டது. அவருக்கு சிந்தை பிடித்தது. மேலும் அவர் மனது இந்த அலட்சியமான நடத்தையினால் நொந்து போனது. மிகவும் பரிதாபகரமாக பணத்திற்கு பணமும் போயிற்று, குரு கிருபைக்கு தடங்களும் வந்தது. இதுவரையிலும் குரு கிருபைக்கு பாத்திரனாக இருந்தாலும் இப்பொழுது குருவின் கோபத்திற்கு காரணமானோம் என்று யோசித்து பயந்து போய் சித்திரங்களை எல்லாம் நீரில் போட வேண்டும் என்று நினைத்தார். இனிமேல் இவருடைய சித்திரத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. இதனால் அல்லவா குரு பிரேமையிலிருந்து தூரத்தில் இருக்கிறேன். எதற்கு வீண் முயற்சி? எந்த படம் காரணமாக குரு என்மேல் கோபம் கொண்டாரோ, என்னை சங்கடத்தில் வீழ்த்தினாரோ, அவ்விதமான சகவாசம் எனக்கு எதற்கு? இப்படி படங்களை பூஜிப்பது குருவிற்கு பிடிக்கவில்லை. அவருக்கு கோபத்தை கொடுக்கும் அந்த படங்களால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அந்த படங்களை செய்வதற்கு ரொம்ப பணம் செலவாயிற்று. ஆனாலும் இப்பொழுது அவற்றை ஜலத்தில் போட்டு விடுவது தவிர வேறு வழி இல்லை என்று யோசித்தார். என்னுடைய மைத்துனர் அப்படங்களை தன்னுடன் எடுத்துக்கொண்டு யாரையும் கேட்காமல் சமுத்திரக்கரைக்கு போனார். நேராக அப்போலோ பந்தருக்கு போய் ஒரு தோணியை வாடகைக்கு எடுத்து நிறைய தூரம் போய் கடைசியில் அவைகளை சமுத்திரத்தில் போட்டுவிட்டார். இத்துடன் முடியவில்லை.
பாந்த்ரா வந்தவுடன் அந்த காரியத்தை மீண்டும் தொடங்கினார். அப்துல் பாபா கோபித்து கொண்டார். அதனால் அந்த படங்களை நீரில் விட்டுவிட வேண்டும், அவைகளை கொடுத்துவிடு என்று மித்திரர்களை, ஆப்தர்களை, இஷ்டர்களை பிரார்த்தித்து வாபஸ் பெற்றார். என்னிடமிருந்து கூட எனக்கு கொடுத்த பிரதியை நம் மைத்துனர் மற்றும் சகோதரியிடமிருந்தும் கூட திருப்பி வாங்கி மொத்தம் 6 பிரதிகளை எடுத்து போனார். பாந்த்ரா பட்டினத்திற்கு அருகில் உள்ள சமுத்திரத்திற்கு நேராக போய், அதாவது பூமி காணாத நீர் காணும் இடத்தில், ஆத்திரத்துடன் ஒரு மீனவனை கூப்பிட்டு அந்த படங்களை எல்லாம் அவனிடம் கொடுத்து சமுத்திர ஜலத்தில் மூழ்கச் செய்தார். அப்பொழுது நானும் அவர் வீட்டில் நோயாளியாக படுத்திருந்தேன். எனக்கும் கூட அப்படியே அந்த படங்கள் கஷ்டம் கொடுத்து வந்ததால் அவைகள் எல்லாவற்றையும் சேகரித்து சமுத்திரத்தில் விட்டுவிட்டால் என் கஷ்டங்கள் எல்லாம் கட்டாயம் விலகிவிடும் என்று சொன்னார். நானும் கூட என் விவகாரத்தை பார்த்து கொள்ளும் குமாஸ்தாவிடம் சொல்லி அவனிடம் வீட்டின் வாயில் பூட்டு சாவியை கொடுத்து சாது சத்புருஷர்களின் படங்கள் எல்லாவற்றையும் பார்த்து எடுத்து என் மைத்துனரிடம் கொடுக்கும்படி சொன்னேன். குமாஸ்தா தன் தோட்டக்காரனை கூப்பிட்டு பம்பாய் கோயில் அருகே இருக்கும் சமுத்திர ஜலத்தில் வீசிவிடச் சொன்னான். சாயி பக்தர்களே, 41 அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.